வணக்கம். சொல்வதெல்லாம் சும்மா தாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பஞ்சாயத்தா பட்டிமன்றமானு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பம் எனக்கும் இருந்தது. மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்குது, அதை நம்ம தீர்க்கறதுக்காக தான் இன்றைக்கி கூடியிருக்கோம். என்ன அப்படின்னா, கோவிந்தா அரே கோவிந்தா அப்படின்னு சாமி கும்பிட்ற மாதிரி இங்கே ஒரு கோவிந்தாவுக்கு பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயத்தை வைக்கும்போது, ஆண்டோர்கள் சான்றோர்கள் புலவர்கள் படித்தவர்கள் அப்படின்னு நினைக்காதீங்க, என்ன கருமம்னு தெரியாம வணங்க பாருங்க. நான் என்ன சொன்ன தெரியாம வணங்க வைக்கிறதுங்க, இப்படி ஒரு கூட்டம். இன்னொன்னு இருக்கு, அதிமேதாவி. அவங்க சொல்றது எல்லாமே சத்தியமா உங்களுக்கு புரியுமோ புரியாதோ பகாண்டது. இந்த பக்கம் பாத்தீங்களா? சரிப்பா, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. இவங்க பொண்ணே கடிலுங்க, அதாங்க பிரச்சனை. ஆமா சார். சரி, உனக்கு பொண்ணு கிடைக்கல, இதுக்கு எதுக்கு ரெண்டு தரப்பா வந்திருக்கீங்க? அவங்களுக்கு போறாமா சார், எனக்கு பொண்ணு கட்சி கல்யாணம் பண்ணி போறேன். ஏ முடியாது, எங்களுக்கு போறாமா சார். அவங்க வயசு என்னன்னு சார். வயசா? என்னப்பா வயசு சார? வயசு ஏன் சார் கேக்குறாங்க? இவருக்கு பொண்ணு பார்த்து அவங்க ஏன் சார் பத்தி நேரிது? கரெக்ட், சரியான கேள்வி. ஆமா, உங்களுக்கு ஏன்பா பத்தி நேரிது சார்? பத்திக்கிட்டெல்லாம் எரியல, என்னை விட்டுக்கிட்டா நான் போய் செவ்வாய் போய் பூசு வேலை செய்வேன். பூசு வேலை செய்வியா? டோ கொத்தனாரா நீ? ஆமா சார், கொத்தனார் தான். ஆள் கம்மியாக இருந்து கூப்பிட்டுட்டேன். ஐயோ, என்னதான் சொல்ல வரீங்க சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏய், தலையில மிளகா அரைச்சிடுவேன், இன்னும் என்ன கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற? ஏ இருப்பா, அவர் தலையில் என்ன அம்மிக்கல்லாம் வச்சிருக்காரு, மிளகா அரைச்சிடுவேன்ற. சரி, அவங்க அவங்க தரப்புல இருக்கிற கருத்தை எடுத்து வைங்க சார். இவரு நல்லவர் சார், வல்லவர் சார். இவரை நம்பி பொண்ணு குத்தா ஷோரூம்ல வைக்கிற பொம்மை மாதிரி பாத்துக்குவார் சார். ஷோரூம்ல வைக்கிற பொம்மை மாதிரி பாத்துப்பாரு. அது எதுக்குடா கல்யாணம் பண்றான்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. யோ நேனா, நாங்க பேசும் போது குறுகல் வராதியா? எப்பா, அவனுக்கு பொண்ணு குடுத்தா என்ன குடுக்கல? என்ன, என்ன சீக்கிரம் அனுப்புங்கப்பா, நான் போய் பூசாலை செய்யலாம். யோ, உங்க கதையை நித்துங்கயா சார். சொல்லுங்க சார், இனிமே என் பேச்சுக்கு அவங்க வரக்கூடாது சார். ஒருத்தன் ஏன்பா என் பேச்சு போக கூடாதுன்றான், என்ன சொல்றீங்க? அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது மாதிரியா? அதான் எங்க தரப்பு வாதம். கல்யாணம் ஆகக்கூடாது? கல்யாணம் வைத்து கேஸா இருக்கும் போல இருக்க. ஏதாவது குத்து அட்ஜஸ்ட் பண்ணனா கம்மி இருப்பாங்கல்ல சார். ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டேன் சார். நிறைய செலவு பண்ணியா? யோ, அதான் நிறைய உங்களுக்கு செலவு பண்ணிட்டானம்மையா, ஏன் அவன் பேச்சுக்கு போறீங்க சார்? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அவன் கல்யாணத்துக்கு எவ்வளோ வச்சுக்கலாம் கேள் சார். எவ்வளோ வச்சிருக்க சார்? அது வந்து நீத்து நான் சொல்றேன், பக்கத்து தெருவில் இருக்கிற மீன் காட்சி வச்சிருந்தாரு சார். மீன் காட்சியை வச்சிருந்தாரு? யோ, காசு எவ்வளோ வச்சிருக்க அதை கேட்டியா சார்? காசை கேட்டீங்களா? அட பால் மாந்தை வாங்கிட்டீடா. சரியா, காசு எவ்வளோ வச்சிருக்க சார்? காப்பி டேஸ்ட் எப்படா இருக்க? சூப்பரா இருக்கு சார். சூப்பரா இருக்கா? என்னடா சொல்ற? ஒரு முதல் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், சூப்பரா இருக்கு சார். வரும்போது டேஸ்ட் பண்ணி பாத்தியா? இந்தாடா நீயே குடிச்சிடு சார். உங்களுக்கு எத்தனை மணி? நான் எப்படி சார் பண்ண முடியும்? டேஸ்ட் மட்டும் எனக்கு கேட்காம பாப்ப, குடிக்க மாட்டியா? ஏன்பா கெஞ்சிங்கிறீங்க? குடுப்பா, நானே குடிச்சிடறேன். யோ, அவன் வாய வச்சிட்டாயா? பரவாயில்ல, குடுங்க சார். எச்சிட்டீங்க, அழியுதுங்க பாருங்க சார். சார் டீ சூப்பரா இருக்கு சார். ம், சூப்பரா தான் இருக்கும். இது கல்யாணத்துக்கு காசு எவ்வளோப்பா வச்சிருக்க சார்? 300 வச்சுக்கிறேன் சார். 3,30,00,000? ஆஹா, அது இல்ல சார். ஓ, அப்ப 33,00,000? அதுவும் இல்ல சார். இல்லையா? அப்ப 3,30,000 கரெக்டா? அதுவும் இல்ல சார். அப்ப 33,000 தான் வச்சிருக்கியா சார்? என் கூட சீராட்டத்துல 1,000 உக்காருங்க, 33,000 சம்பாதிச்சு கொடுக்குறேன். யோ, அங்க என்ன ஓடி நிற்கு? நீ சீட்டாட்டத்தை பத்தி பேசுற? கடைசியா கேக்குற, உங்கள்கிட்ட பணம் எவ்வளவு தாண்டா இருக்கு சார்? பாயே தரக மாட்டோம், சம உசாரு. யோ வீணா, கம்மிடியா சார்? 33,000 கொடுத்தா நிறைய போண்டா பச்சு வரும் சார். யோ ராமா, அந்த 33,000 உடுங்கயா, நீ எவ்வளவு தான் வச்சிருக்க சார்? அவர் அப்பயே தான் சொன்னார, எவ்வளவு வச்சிருல. என்ன அட இவன் ஒருத்தன், எங்க இருந்தியா கூட்டு வந்தீங்க இவனை?
ரோட்டு வர வாக்கிங் போயிருந்து கூப்பிட்டு வந்தோம் சார். நல்ல ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியா. ரோட்டில் வாக்கிங் போனவன், சீட்டாடுறவன், கொத்தனாராக வேலை பார்க்குறவன், உன் டீமுக்கு வேற ஆளே கிடைக்கலையா சார்? அதெல்லாம் விடுங்க சார், அவனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது சார். சப்பா இப்பயாவது சொல்லியா, எவ்வளோதான் வச்சிருக்க சார்? அவர் தான் எவ்வளவுமே வச்சிருக்கலையாமே. இவன் யார் யா ஜன்னல் வழியெல்லாம் எட்டி பார்க்குறான் சார்? ரொம்ப நேரமாக ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருக்கேன், உள்ளே வந்து பார்க்கலாமா சார்? ஆ, புது படம் ஷோ போட்டு காட்டுறோம், உள்ளே வந்து பார்க்கலாமா வெளியே வந்து பார்க்கலாமா? யோ போய் வேலையை பாரியா சார். கோவப்படாதீங்க சார், நான் வெளியேறதே பார்த்துக்கிறேன் சார். ஐயோ ராமா. ஏம்பா ரோட்டில் நடந்துருந்த தம்பியா, என் மூக்கு பெருசாக வருகுதா? கொஞ்சம் பெருசாக தானே வருகுதா? அடே இவனுங்க வேற. சோ உன் மூக்கு பெருசாக இருந்தா நான் சின்னதாக இருந்தாண்ணா, இங்கே வந்த விஷயத்தை பற்றி பேசுங்கய்யா. சரி பேசுங்க சார், பேசுங்க சார். எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, இது முடிஞ்ச உடனே நான் அதை பற்றி பேசுகிறேன் சார். அடே நீ என்னத்தை கேட்க போறியோ? யோ நீ எவ்வளோ தான் வச்சிருக்க சொல்லியா சார். ஊன்னு பாயக்கறன்னு சொல்லண்டா சார். 3,300 ரூபாய் வச்சுக்கிறேன் சார், யாருக்கு சொல்லிட்டாருங்க, மோசமான பசங்க. எதே 3,300 ரூபாவா? அதை வச்சு மாலை கூட வாங்க முடியாதுரா கல்யாணத்துக்கு. அடப்பாங்க சார், 50 ரூபா கொஞ்சம் எவ்வளோ அழகாக மாலை வாங்கி கொடுத்துக்கிறாங்க பாருங்க சார். 50 ரூபாய்க்கு மாலையா? யார் வாங்கி வந்தது? இவங்க தான் சார். நேரா 50 ரூபாய்க்கு மாலை எங்கடா விக்குது? இவர் 50 ரூபாய் காசு கொடுத்தாரா, நாங்களும் எல்லாம் கடையில போய் தேடி பார்த்தோமா, 50 ரூபாய்க்கு மாலை கிடைக்கல சார். அப்புறம் சொல்லுப்பா சொல்லு, அப்புறம் என்னாச்சு சார்? அது எதனா ஆகும் போது சார், நான் வேலைக்கு போனோம் சார், போய் பூசணும் சார். யோ போடா முக்கா சுமாரியா, நீ சொல்லுப்பா எங்க வாங்கின சார்? எங்க 3வது தெரு முனியம்மா பாட்டியா? 3வது தெரு முனியம்மா பாட்டியா? சரி அவங்களுக்கு என்ன இப்போ? அவங்க தான் சார் இந்த மாலையை குத்தாங்க. எப்படா ஆடங்க எப்படா சும்மா இருக்கியா? எப்படா சீ எப்படா குத்தாங்க? செத்துச்சா? சரி அந்த ஆயாவுக்கும் இந்த மாலைக்கு என்னயா சம்பந்தம்? உங்களுக்கு இன்னும் புரியலையா? அந்த ஆயா சாவுக்கு போட்ட மாலை தான் சார் இது. சாவு மாலையா? அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சாவு மாலையை போட்டிருக்கீங்களா? 50 ரூபாய்க்கு வேற என்ன மாலை தருவாங்க? ஏ மகனே, அந்த 50 ரூபாய் என்ன பண்ண? பத்து மாதிரி ஏன்பா 50 ரூபாய்க்கு ஒரு ஆட்டம் தான் போட முடியும். ஆடாச்சி பாடியா ஏந்து, இது ஒரு பஞ்சாயத்து வேற கூட்டி போயா போயா அழகா போடா. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். அந்த மாலை ரேட்டு எவ்வளோன்ட்டா? அது இல்லை சார். வேற என்னையா டவுட்டு? நீயும் பொண்ணு கல்யாணம் பண்ணி போறியா? அதுவும் இல்லை சார். வேற என்னதாயா டவுட் உனக்கு? இந்த மூக்கு பெருசாக தான் சின்னதாக தான் நீங்களே சொல்லுங்க சார். பெருசா தான் இருக்கு போதுமா? ஐயோ இவரு சொல்லிட்டார பெருசாகுதுன்னு சார். முந்திச்சால இன்னும் இருக்கா சார்? அடே நீ இன்னும் போலியா? என்ன கல்ல போடா. ஐயோ நான் போயிடுறேன் சார். இவரு பஞ்சாயத்து பார்க்கறதும் போதும், பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறதும் போதும். மக்களே இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க.